இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்லேயே ப்ரீட் பண்ண கப்பீஸ் ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பக்கெட்டில் இருக்கிற ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நார்மலாக கிடைக்கிற லேக் ஃபிஷ்ஷு தான், கப்பீஸ் வெரைட்டி தான். இதில் இருக்கிற ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயராக நான் வச்சுருக்கேன். மேல் மட்டும் இப்போ ரீசெண்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டேன். இப்போ ஒரு 2 குட்டி இருக்குது. நான் இப்போ பவுலில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து ஃபீமேல். அந்த ஃபீமேல் தான் வந்து ரொம்ப பெரிய ஃபீமேலு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மேல். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இது கிஃப்டாக கொடுத்தான் அந்த ஃபிஷ்ஷை. இது வந்து நார்மல் வெரைட்டி கப்பீஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா இது நிறைய குட்டி போட்டபடியே இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். என்கிட்ட வந்து கப்பீஸ் ஃபிஷ்லாம் வந்து குட்டி போடுறது. நான் கப்பீஸ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆக்சுவலாக கோழி காஃப் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ கோழி காஃப் வந்து இந்த கப்பீஸை பார்த்துட்டு நான் கோழி காஃப் எல்லாமே என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு இப்போது கப்பீஸ் வந்து மேக்ஸிமம் கப்பீஸ் தான் இருக்கும். எதுவுமே வந்து நான் பே பண்ணி வாங்கினல. எல்லாமே வந்து என்கிட்ட ப்ரீட் பண்ணது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே ப்ரீட் பண்ண கப்பீஸ் குட்டி தான். இது ஃபீடிங்கும் அந்த வீடியோ எண்டில் நான் காட்டுறேன். என்ன நான் ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். மானிட்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே இவங்களோட ஃபேமிலி தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மொத்தமே நான் வந்து ஒரு 5 பேர் வாங்கியிருந்தேன். இந்த இது வந்து என்னென்னா எலிஃபென்ட் ஏர் கப்பீஸ் வெரைட்டி, இம்போர்ட்டட் வெரைட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கோழி காஃப் வாங்க சொல்லி பைசா கொடுத்துருந்தேன். ஸோ அங்கே வந்து கோழி காஃப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கப்பீஸ் வேணான்ட்டான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கப்பீஸ் எனக்கு பிடிக்க பிடிக்காது ஃபஸ்ட்டு. ஸோ கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தது. 5 பேருமே வந்து ப்ரெக்னென்ட், அதான் பேரண்ட்டு. ஸோ எல்லாமே வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இருந்தது. ஸோ நான் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த எல்லாமே ப்ரீட் பண்ணிவிட்டு பேரண்ட்டை இறந்துரும். ஸோ குட்டிங்களும் கொஞ்சம் நாள் இறந்துச்சு. ஸோ ஒரு 4 பேருமே பெரிய பேரண்ட் பேர் 4 இறந்துச்சு. ஒரே ஒரு பேர் மட்டும் இருந்தது, அதுலேயும் மேல் இறந்துச்சு. அப்புறம் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுட்டு அது இறந்துச்சு. மொத்தம் வந்து ஒரு 8 குட்டி போட்டுச்சு. நான் ஒரு பக்கெட்டில், சின்ன பக்கெட்டில் வச்சுருந்தேன். மழையில் வந்து என்னாச்சுன்னா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு 2 குட்டி வந்து தண்ணியில் போயிடுச்சு. டோட்டலாக வந்து 6 ஃபிஷ் இருந்தது கப்பீஸில். அதில் வந்து குட்டியாக இருக்கும் போதே நான் எது மேல் எது ஃபீமேல் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபீமேல் 3 மேல் கிடச்சிது குட்டிங்க. அந்த 3 மேல் 3 ஃபீமேல் வச்சு தான் ஒரு பெரிய பக்கெட்டில் விட்டுருந்தேன். ஸோ குட்டி நிறைய போட்டு ஒரு 100 குட்டிக்கிட்ட அந்த பக்கெட்லேயே இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா என்னோடய பாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தேன். கப்பீஸும் கோழி காஃபும் ஷார்ப்பும் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பெரிய பக்கெட்டில் இருந்த ஃபிஷ் கப்பீஸ் எல்லாமே வந்து பெரிய பாண்டில் விட்டேன். பாண்டில் விட்டு ஒரு 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 ஃபிஷ் கிட்டே வந்துடுச்சு. ஸோ இது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டீஸ் இருக்கும், குட்டிங் நிறைய இருக்கும். நான் என்னென்ன ஃபீட் பண்ணுறேன்றதையும் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பவுலில் போட்ட ஃபிஷ்ஷு. இதுதான் அந்த பாண்டில், பெரிய பாண்டில் இருக்கிற ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் வந்துருச்சு, மிக்ஸாகவே வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நான் டெய்லி நான் என்ன ஃபீட் பண்ணுறது காட்டுறேன். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பழைய சாதம் தான். ஸோ இதை வந்து இதை தான் நான் ஃபீட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை மட்டும் தான் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். 2 டேஸ் ஒன்ஸ் தான் நான் ஃபீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து புதுசாக நான் எதுவும் பைசா கொடுத்து வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லை.